ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டைரக்டரி பாலா யூடியூப் சேனல். பார்த்துட்டல இன்றைக்கி என்ன பார்த்தா, ஏதாவது சினிமா பார்ப்பேன், ஏதாவது கிரிக்கெட் பார்ப்பேன், உனக்கு வேலையே இல்லையான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வேலை இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுன்னா, வெப்சைட் இருக்குது பாருங்கள், www.24x7onlineguide.com. இந்த டூரிசம் கைட் ஃபார் துபாய் பீப்புள் கம்மிங் டு சென்னை, அதுதான் என்னோடய மெயின் பிஸ்னஸ். ரைட்டில் டெய்லி ஏதோ பார்த்துட்டு பார்த்துட்டுங்கிறீ, அதை கேட்குறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனிவேஸ், ஏகப்பட்ட படம் வருது, ஓடிடி வேறு, எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கப்பா டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்க வேண்டியதானே. ரைட், இன்றைக்கி என்ன பேச போகிறேன், 21 கிராம்ஸ். நான் கோல்டு கில்டு வாங்கிட்டேன்னு பார்க்குறீங்களா? துபாயில் இல்லை இல்லை, படம் பேரே 21 கிராம்ஸ். ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு. 3 மாதம் மட்டும் தேட்டரில் வந்தது இந்த படம். 2.5 மணி நேரம் ஓடுது. ஒர்த் வாட்சிங், கண்டிப்பாக பாருங்கள். ஜிக்ஸா பசில் அருமையாக பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் கில்லரை யாருன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சி, இதில் படம் சப்ஜெக்ட் என்னென்னா, சீரியல் கில்லர் படம் தான். ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது. ஃபியூ வீக்ஸில் லாட் ஆஃப் மர்டர்ஸ். அங்கே செத்து போயிட்டான், இங்கே செத்து போயிட்டான், அப்படி போயிட்டான், அப்படி போயிட்டான்னு. அப்புறம் அஞ்சலின்னு ஒரு தங்க ஒர்க் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில், அவங்கள இறந்துடுறாங்க. என்னது சம்மந்தம் இல்லாமல் பாஸ்கெட் கில்லிங் மாதிரி கொலை நடக்குதுன்ட்டுன்னு. வை ஹூ டன் இட், வை டன் இட், இதுதான் படத்தோட கதை. வராருல இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இவர் நந்தா கிஷோர்ன்ற கேரக்டரில் அனூப் மேனன், பிரமாதமான ஆக்டிங் பவர். இப்போ அப்படியே வாழ்ந்திருக்கார். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர், கிரைம் பிரான்ச், அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இதே அனுப் மேனன் தான் முந்தா நேற்று பார்த்த சிபிஐ 5 பிரெயின் மம்முட்டி படத்தில், அதுலேயும் போலீஸ் ஆஃபீஸராக வருவார். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃபாக வராங்க, லியோனா லிஷாய். சோகமாகவே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் லைஃப்பில் ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்காது என்னன்னு சொல்கிறாங்க. டைரக்டர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க சோகமாக நடந்த விஷயமும் மெயின் ப்ளாட் கூட கனெக்ட் பண்ணது. வெரி வெரி இன்டெலிஜென்ட் மூவ். ஏன்னா வெறும் சோகமாக இருக்குன்னு பார்த்தா நல்லா அழகாக கனெக்ட் பண்ணாங்க அந்த சீரியல் கில்லரு எதனால் நடக்குதுன்ற விஷயத்தெல்லாம். மச்சான் ஒருத்தர் வரார் வீட்டுக்கு, அதான் லியோனா லிஷாய். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் துபாய்க்கு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணியிருப்பார். படத்தில் விசா வர வரைக்கும் அக்கா வீட்டில் இருக்கிறேன்னு வந்திருப்பார். அது கொஞ்சம் காமெடி போர்ஷன், கொஞ்சம் லைட் காமெடி இருந்தது. அதில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நோட்டபுளாக சொன்னோன்னா ரஞ்சித்துன் இருக்கார், அவர் தான் டாக்டர் ஜானா வராரு. அப்புறம் ரஞ்சித் பண்ணிக்கார், அவரும் ஒரு டாக்டர் வராரு. ரஞ்சித் பண்ணிக்கர் சிபிஐ 5 பிரெயின்லேயும் இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். த்ரில்லர் கடைசி வரைக்கும் அந்த ட்விஸ்ட்டு கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆடியன்ஸும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் தேட்டரில் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம். ஹாட்ஸ்டாரில் இருக்குது, மலையாளம் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். 2.5 மணி நேரம் தான். பர்ஃபார்மன்ஸ் அனுப் ஆகட்டும், லேனா ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், பிரமாதம், எதனால் இந்த கொலைகள் நடக்குது, எப்படி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருங்கிறத ரொம்ப அழகாக கடைசி வரைக்கும் நீங்கள் கெஸ் பண்ணவே மாட்டீங்க யார் கில்லருன்ட்டுன்னு. ஃபைனலாக வந்து ரிவீல் பண்ணுவாங்க, ஃபைனல் மினிட்ஸில் தான். அதுவும் நம்புற மாதிரி இருக்கும். திடீர்னு நான் தான் ஏஜென்டினா அந்த மாதிரி சீன்லாம் அதில் எதிர்பார்க்காதீங்க. மல்டி மினிட்ஸ் விடுவாங்களே விக்ரம், இந்த மாதிரி ஏஜென்டினா போர்ஷன்லாம் அதில் வராது. நீட்டாக இன்னும் அழகாக அவங்க வீடு பிரமாதமாக இருக்கும். அவங்க வீடு, அவங்க ஆம்பியன்ஸ், அவங்க சோஃபா, வாழ் யூனிட் அதெல்லாம் கூட நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வந்து தீபக் தேவ் போட்டிருக்காரு, மைல்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸு, மர்டர் மிஸ்ட்ரின்னும் போது இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. மேபி ஐ எம் ராங். டேரக்டர் கதையும் டேரக்ஷனும் பிபின் கிஷோர். ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறேன். ஷார்ட்டாகவே சீக்கிரமே முடிச்சிட்டாங்க. போன வருஷம் டிசம்பரில் ஸ்டார்ட் ஆன படம், இந்த பாருங்க மார்ச்சில் தேட்டர்லேயே வந்துடுச்சு. அந்த படம் லோ பட்ஜெட் தான், வெரி நீட் அண்ட் க்ளீன், தேவையில்லாத பாடல் கிட்டலாம் கிடையாது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ஜித்து தாமோதர், அவர் லைட்டிங் வந்து அழகாக அவங்கள மூட் செட் பண்ணோம். ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு மர்டர் நடக்கிற இடத்துல லைட்டிங் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் லைட்டிங், வீடு லைட்டிங், போலீஸ் ஸ்டேஷனில் லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்களை ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு கொண்டு போவோம் கண்டிப்பாக. ரீசெண்டாக பார்த்த நிறைய மர்டர் மிஸ்ட்ரி தெரியல, நிறைய மர்டர் மிஸ்ட்ரி. 12th man வந்தது கிரிக்கெட், 12th man, இது 21, அப்படியே உல்டா ஆயிடுச்சு. 21 கிராம்ஸ். ரைட், ரொம்ப நல்லது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன் நடக்குங்கிறத ஒரு வேலிடான ரீசன் கொடுத்துருங்க, சும்மா மொக்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசியில், அவரு அப்படி தான் இப்படி தான். நல்லா ரீசனிங் இஸ் வெரி குட். கிளைமேக் நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படம் பாருங்கள், சின்ன படம் தான், 2.5 மணி நேரம், கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும். இது என்னோடய ஒப்பீனியன். அண்ட் மொத்தத்தில் 21 கிராம்ஸ். ரைட், 22 கேரட் ஜெம்மு தான் அந்த படம். எனவே பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் தெரிவிங்க. இன்னொரு வழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.